வணக்கம். இன்றைய தொழில்நுட்ப செய்திகள் வாசிப்பவர் நியூஸ் நிஷா. பிஎல் நியூஸின் இன்றைய கேள்விகள். ஜூம் செயலியை உருவாக்கிய நாடு எது? எஸ்பிஐயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? எந்த ஆண்டு யாஹூ நிறுவனம் தொடங்கப்பட்டது? அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ யார்? இன்றைய கேள்விக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். ஜூம் செயலி அதன் அனைத்து பயன்பாட்டாளர்களுக்கும் End-to-end encryption என்ற பாதுகாப்பு அம்சத்தை அடுத்த வாரம் முதல் வெளியிடவுள்ளது. மேலும் இந்த அப்டேட்டிற்கு பிறகு ஜூம் மீட்டிங்கில் 200 பேர் வரை பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூம் செயலியின் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே அச்சம் நிலவி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மக்கள் மனதில் ஜூம் செயலி பற்றி நல்ல எண்ணத்தை விதைக்கும் என்று ஜூம் நிறுவனம் எதிர்பார்க்கின்றது. பண்டிகை நாட்களையொட்டி அக்டோபர் 17 முதல் ஒரு மாதத்திற்கு தள்ளுபடி விலையில் அமேசான் பொருட்களை விற்க முடிவு செய்துள்ளது. அதற்கான டீசர்களை அமேசான் வெளியிட்டுள்ளது. முக்கியமாக ஸ்மார்ட் போன்களுக்கு அதிரடியாக சலுகைகளை அறிவித்துள்ளது. ஆப்பிள், ஒன் பிளஸ், சாம்சங், ரெட்மி, ஓப்போ, விவோ உள்ளிட்ட போன்களுக்கு 3000 முதல் 30000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவித்துள்ளது. வரும் பண்டிகை நாட்களையொட்டி எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் பல அதிரடி சலுகைகளை அறிவித்துள்ளது. அமேசான், குரோமா, கேரட்லைன், ஃபெபிண்டியா, குரோஃபர்ஸ், சாம்சங் மொபைல்ஸ், பேண்டலூன்ஸ் போன்ற நிறுவனங்களிடம் இருந்து பொருட்களை வாங்கும்போது பல கேஷ்பேக் மற்றும் 10% வரை தள்ளுபடி ஆகியவைகளை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பிற்கு பின் அந்நிறுவனத்தின் பங்குகள் 52 வாரங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்து இப்போது மும்பை பங்குச் சந்தையில் ஒரு பங்கின் விலை 891.95 ஆக உள்ளது. இணையதள வரலாற்றில் முதல் முறையாக 20 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட யாஹூ குரூப்ஸ் இணையத்தை டிசம்பர் 15, 2020 முதல் நிறுத்துவதாக யாஹூ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஃபேஸ்புக் குரூப், கூகுள் குரூப் ஆகியவை வருவதற்கு முன் முதலில் யாஹூ குரூப் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. இப்போதுள்ள காலகட்டத்தில் யாஹூ குரூப்ஸின் தேவை இல்லாமல் போயுள்ளதாக கூறியுள்ள அந்நிறுவனம் யாஹூ குரூப்ஸ்க்கு தொடர்புடைய இமெயில்கள் டிசம்பர் 15 வேலை செய்யாது என்று கூறியுள்ளது. நன்றி. மீண்டும் பல தகவல்களுக்கு பிஎல் நியூஸுடன் இணைந்திருங்கள்.